ஹாய் விவாஸ், இன்றைக்கி ஃபெப்ரவரி 19 நம்ம வீட்டு பொண்ணு சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம். முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வடிவு, கார்த்திக், விஷா அப்புறமா இவங்க எல்லாருமே தனித்தனியாக போய் அந்த மேனேஜர் போய் மீட் பண்ணுறாங்க. அப்போ விஷாலச்சி வந்துட்டு போன பிறகு அவங்க அந்த மேனேஜரோட ஒய்ஃப் கேட்குறாங்க, ஏங்க இந்த ஃபேமிலி யாருங்க, அந்த தியாகு யார், அவரை பார்க்கணும்னு எனக்கே ஆசையாக இருக்குன்னொன்னே அவர் என்ன சொல்கிறாங்க, இங்கே பாரு வெளியில் போனால் அவங்க தொலை, உள்ளே வந்தால் ஓன் தலை, என்ன தான் பிரச்சனை அப்படின்னோடனே அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களுக்கெலாம் ட்ரான்ஸ்ஃபர் வந்தோடனே உங்கள் வீட்டில் ஒரு வார்த்தை சொன்னாங்களா, எப்படி சந்தோஷம் அனுப்பி வச்சாங்க, ஆனால் இந்த வீட்டில் பாருங்கள் எப்படி வந்து வந்து கேட்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறமா அவர் ஆஃபீஸ் போன பிறகு கடைசியாக வேலாயுதம் பார்க்க வந்திருக்கிறாரு. அப்போ அவர் வந்து ரொம்ப எமோஷ்னலாக பேசுகிறாரு, இந்த மாதிரி அவனை சின்ன பிள்ளையிலேருந்தே நானே தான் வளர்த்தேன், என் கைக்குள்ளேயே வச்சு பார்த்தேன், இப்போ கூட நீங்கள் ப்ரொமோஷன் கொடுத்துருக்கீங்க, ஆனால் அதை வச்சு அவனுக்கு என்ன பண்ணணும்னு கூட தெரியாது, அதனால அவன் இங்கே இருக்கட்டுமே அப்படி சொல்லிட்டு அவர் பேசினோடனே அந்த மேனேஜர் திட்டி அனுப்பி விட்டுருந்தார், உங்கள் வீட்டில் எல்லாரும் என்ன நினச்சிட்டு இருக்கீங்க, எல்லாரும் தனித்தனியாக வந்து பார்க்குறீங்க என்ன அப்படின்னு சொல்லி திட்டி அனுப்பி விட்டுருந்தாரு. இப்போ வேலாயுதம் வந்து வீட்டுக்கு வர்றாரு. இங்கே என்ன ஆகுதுன்னா, தியாகுவை வந்து மேனேஜர் கூப்பிட்டு கே சொல்கிறாரு, என்னப்பா தியாகு உங்கள் குடும்பம் தனித்தனியாக வந்து இந்த மாதிரி என்கிட்ட பேசினாங்க, உண்மைக்குமே நீ சொல்லும்போது கூட நான் பெருசாக நினைக்கவே இல்லை, ஆனால் இப்போ வந்து எனக்கு ரொம்ப புரியுது அவங்க குடும்பத்தோட பாசம்லாம், அதனால் நம்ம ஹெட் ஆஃபீஸில் பேசி உன் ட்ரான்ஸ்ஃபர் வந்து கேன்சல் பண்ணியிருந்தேன்னொடனே, சார் ஒரு ஹாஃப் டே லீவ் கிடைக்குமா அப்படின்னு தியாகு கேட்குறாரு. கொடுக்காட்டி உன் வீட்டிலேருந்து வரிசையாக வந்துருவாங்கப்பா, நீ போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வைக்காங்க. இங்கே என்ன ஆகுதுன்னா, வேலாயுதம் வீட்டில் எல்லாரையும் கூப்பிட்டு, யார் யாரெல்லாம் தியாகுவோட மேனேஜரை பார்த்து பேசினது என்கிட்ட சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே எல்லோரும் அமைதியாகவே நிற்கிறாங்க. யாருன்னு சொல்லுங்கன்னொடனே வரிசையாக ஒவ்வொருத்தராக சொல்கிறாங்க, நான் போனேன் நான் போனேன்னு வரிசையை எல்லாருமே சொல்லியிருந்தாங்க. அதில் வந்து கல்யாணியும் சிவாவும் மட்டும்தான் போகலை, மற்றபடி எல்லாருமே போயிருக்காங்க. அப்போனே அப்போ கடைசி அவரை போய் பார்த்தது நான் தான் இல்லை அப்படின்னு சொன்னே எல்லாருமே சிரிச்சிருந்தாங்க. என்ன பண்ணா தெரில, ரொம்ப கோபமாக அவரை பேசிட்டார் அவர், இப்போ அந்த தியாகு வந்தால் தான் தெரியும் என்னாச்சு ஏதாச்சுன்னே, அப்போ தான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமா பரபரப்பாக பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ விசாலச்சு வந்து அவன் எனக்கு குழந்த மாதிரிங்க அப்படின்னு எல்லாருமே சென்டிமெண்டாக பேசுகிறாங்க. அது தியாகு நின்று கேட்குறாரு, அவர் கண் கலங்கி அப்படி வராரு, என்னப்பா தியாகு எது கலருன்னொன்னே, நீங்கள்லாம் பேசுனதை நான் கேட்டேன், எம்எல்ஏ எவ்வளோ பாசம் வச்சுருக்கீங்க அப்படின்னோடனே, சரிப்பா அதெல்லாம் விட, ட்ரான்ஸ்ஃபர் என்னாச்சு, உங்கள் மேனேஜர் என்ன சொன்னார் அப்படின்னோடனே கல்யாணி வந்து ஆர்வமாக கேட்குறாங்க, ஏங்க இந்த மாதிரி கேன்சல் பண்ணலைல்ல, போ சொல்லிட்டாங்களோடனே, இல்லை அப்படிலாம் இல்லை, என்னை வந்து ட்ரான்ஸ்ஃபர் வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க, இங்கேயே வேலை பார்க்கலான்னு சொல்லிட்டாங்களோடனே வீட்டில் எல்லாருக்குமே சந்தோஷமாக இருக்குது, கல்யாணி மட்டும் அப்படியே அதிர்ச்சியில் நிற்கிறாங்க. அதோடு என்னோட எபிசோட் எண்ட் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ.